பாட்டி கதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் உயிர்வேலி அப்படின்னு இருக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடல் பலவீனமாக இருக்குன்னாலோ இல்லை நோய் ஏதாவது இருக்குன்னு நினச்சாங்கன்னாலோ அந்த உயிர்வேலியை ஒட்டி முளைத்திருக்கக்கூடிய செடிகளை தேடுவாங்க. அதில் சில மூலிகைகளும் கீரைகளும் கிடைக்கும், அதை வச்சு அவங்களுடைய நோயை குணப்படுத்திக்குவாங்க. அது மாதிரி நம்ம முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட கதைகள் தான் பாட்டி கதைகள். குழந்தைங்களாக இருக்கிறப்பயே நெறிப்படுத்துறது தான் இந்த கதையோட நோக்கம். நம்மளோட சிறு பங்களிப்பாக வாரம் ஒரு கதையை நம்ம கொடுக்குறோம். ஒரு பெரிய ஆலமரம், ரெண்டு பெற்றோர் கிளிகளும் ரெண்டு கிளி குஞ்சுகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. பெற்றோர் கிளிகள் இறை தேட போயிருந்த நேரத்தில் கடுமையான காற்று இந்த குஞ்சு கிளிகள் அங்கிருந்து தவறி விழுந்து தத்தி 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 இரண்டும் வேறு வேறு திசையில் போக ஆரம்பிச்சுது. அப்படி போன அந்த கிளிங்க, ஒரு கிளி ஒரு முனிவர்கிட்டையும் இன்னொரு கிளி ஒரு திருடங்கிட்டையும் கிடச்சிருச்சு. மாதங்கள் போயிடுச்சு. ஒரு நாள் மன்னர் தனியாக நகரை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கார். வரும்போது ஒரு வீட்டுக்கு அருகாமையில் வந்துட்டுருக்கார். அருகாமையில் வரும்போது உள்ளிருந்து ஒரு சத்தம், வாங்க 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 ஐயா, யாரோ நம்மளை தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தாகசாந்தி பண்ணுறதுக்கு ஏதாவது எடுத்து வாங்க அப்படின்னு சத்தம். மன்னருக்கு மிகுந்த ஆச்சரியம், நம் மக்கள் விருந்தோம்பலில் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். உள்ளிருந்து மன்னரை முனிவர் எதிர்கொண்டு அழைக்கிறார். மன்னர் கேட்குறார், ஐயா நான் வரும்போது ஒரு ஓசை கேட்டுச்சிங்க, என்னை வரவேற்றாங்க, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னோடனே முனிவர் வந்து அந்த கிளி கூண்டை காட்டுறார். கிளியா என்னை இவ்வளோ தூரம் வரவேற்றுச்சு அப்படின்னு சொல்லப்போ முனிவர் சொல்கிறார், என் வீட்டுக்கு வர்ற எல்லாரையும் நான் வரவேற்கிறத என் கிளி பார்க்குது, அதை மேற்கோளாக கொண்டு தான் அந்த கிளி உங்களை வரவேற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறார். மன்னருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, இந்த வறுமையிலும் இவங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் செல்வம் இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நிலங்களையும் பொருள்களையும் இவங்களுக்கு தானமாக மன்னர் தராரு. இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கிளி போச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு வீடு திண்ணையில் ரெண்டு காவலர்கள் வந்து உட்காராங்க. உட்காரும்போது உள்ளேருந்து ஒரு சத்தம், டேய் எவனோ நம்ம வாசலில் வந்து உட்காடுறான், நீ உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோ, அவனுங்க போனோம்னா நான் கத்தி கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. காவலர்களுக்கு அதிர்ச்சி, என்ன சத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சத்தம் வந்த திசையில் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த திருடன் படுத்திருக்கான். இவங்க தேடி வந்தது அந்த திருடனை இல்லை, ஆனால் அந்த திருடன் வேறு சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர், அதனால் அந்த திருடன் கைது செய்யப்படுகிறார். காவலர்கள் அந்த திருடனை தேடி வரலை, இந்த கிளியின் குரல் காவலர்களை திருடனை நோக்கி அழைத்து வந்துருச்சு. புரியுதுங்களா, கதை முடிஞ்சது. இதில் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிளியும் ஒரு தாயின் வயிற்றில் கருவுற்ற முட்டைகளே, பிறப்பால் இந்த குணம் வந்திருந்தா அதுங்க கீச் கீச்சுன்னு தான் கத்திட்டு இருக்கணும், வளர்ப்பால் தான் குணங்கள் வேறுபட்டிருக்கு, அதனால் பிறப்பால் மற்ற மக்களை வேறுபடுத்தி பார்க்குறத நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.